Hi friends, welcome to SR Suvai. நம்ம இப்போ சோளமாவும் பீட்ரூட்டும் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் சின்ன கப்பில் சோளமாவை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம சோளமாவை எடுத்தோமோ அதே கப்பளவு 2 கப்பு தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து அதை நல்லா சீவிட்டு தண்ணி விட்டு நல்லா அந்த ஜூஸை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன்ஃபுல்லாக நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேப்ஸு, பாதாம், முந்திரி இதை ஆட் பண்ணி இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோளமாவை ஆட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கையை எடுக்கவே கூடாது, இல்லாட்டி அது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை எப்போ சிம்லே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், நல்லாவே கெட்டியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லைட்டாக தண்ணி விடும். பாருங்கள், நல்லாவே சக்கரை கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன்ஃபுல்லாக நெய் விட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட்டு. பாருங்கள், அந்த பேனில் ஒட்டவே ஒட்டலை. இங்கே பாருங்கள், நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பேனில் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம இதை 1 பிளேட்டில் எடுத்துக்கலாம். அது பிளேட்டில் எடுத்துட்டு 1 ஹவர் இப்படியே ஓரமாக வச்சுருங்க. அது செட் ஆகி அது நல்லா செட் ஆகணும். இங்கே பாருங்கள், 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதை நம்ம 1 பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். வா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.